சில தினங்களுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க குண்டாய் நிறுவனத்துக்கு சென்ற நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த குண்டாய் நிறுவனத்துல அவர் கையெழுத்து போட்ட காரோடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காக அந்த இன்றைய விலையானது எல்லாரையுமே தலை சுத்த வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம எத்தனாயிரம் கோடியா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னும் தலைவர் கையெழுத்து போட்ட அந்த காரை எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிய பெரிய அமைச்சர்கள் இருந்து மக்கள் தொண்டர்கள்னு கட்டுக்காட்டா காசை கட்டி வச்சுக்கிட்டு போட்டி போ இந்த காரை வாங்குறதுக்காக பலரும் இப்ப கியூல நின்னுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட இந்த காருக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாயிருக்கு ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட இந்த கார் எத்தனை கோடி அப்படிங்கறத பத்தியும் இந்த காருக்கு மட்டும் அப்படி என்ன டிமாண்ட் உருவாயிருக்கு அப்படிங்கறத பத்தியும் இதுக்கு அந்த குண்டாய் கார் நிறுவனம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கற ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில தெளிவா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உலக அளவுல மிக பிரபலமான ஒரு முன்னணி கார் நிறுவனம் தான் குண்டாய் கார் நிறுவனம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காகவும் சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த குண்டாய் கார் நிறுவனத்தை தொடங்கினாங்க குண்டாய் கார் நிறுவனம் தொடங்கி இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல சாண்ட்ரோல ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க அல்கசார் கார் வரையும் கிட்டத்தட்ட இருபத்தி மாடல் கார்களை இந்த ஸ்ரீபெரும்புதூர் குண்டாய் கார் நிறுவனம் பிளான்ட்ல இருந்து தயாரிச்சிருக்காங்க இதோட குண்டாய் நிறுவனத்துல ஒன்றரை லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க இவங்களுக்கு

இருக்க அந்த ஹூண்டாய் நிறுவனத்துக்கு ஒரு விசிட் அடிச்சு அவங்க தயாரிச்ச அந்த ஒரு கோடியாவது தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ரோல் அவுட் பண்ணி வச்சு அந்த கார்ல அவருடைய கையெழுத்தையும் போட்டு இருந்தாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த கார் தான் இப்போ மிக பெரிய டிமாண்ட் ஆகி அந்த கார் வந்துட்டு எந்த டீலர்ஷிப்புக்கு போக போகுதோ அப்படிங்கற மாதிரியும் அந்த காரை யாரு வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு போட்டிகள் இருக்கு இந்த ஹூண்டாய் அல்கசார் காருடைய விலையானது இருபத்தி ஓரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்ட இந்த காருக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாய் இந்த

வைக்க போறதாகவும் அதனால இந்த கார் வந்துட்டு விற்பனைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி குண்டாய் நிறுவனம் தரப்புல இருந்து அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க போட்டி போட்டி இந்த காரை வாங்குறதுக்காக காத்திருந்த எல்லாருக்குமே குண்டாய் நிறுவனத்துடைய இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரைசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க